ஹாய் அன்புணக்கில் இருக்கும் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவை ஈஷா மையம் தான் பார்க்க போகிறோம், சிவன் ஸ்டாச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஈஷா போகிறதுக்கு ஈஷா யோகா போகிறதுக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணல, வெளியில் வந்து சிவன் ஸ்டாச்சு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த வழியில் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம், அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஈஸா போகிற ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனரியாக அழகாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேன்னு. ஆனால் சின்ன சின்ன போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிளிப் எடுத்துகிட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. பார்க்கவும் பார்த்து பார்த்திங்கன்னா வியூஸ் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கு டபுள் சைடு பார்த்தாவே தெரியும், பச்சை பசைன்னு சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நான் பார்த்துட்டு நான் டூ வீலரில் போனோம். என்னோடய மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் பிரதர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டு இருந்தாங்க. டூவீலரில் போகிறனால என்னமோ தெரியல, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு தோட்டம்னா தோட்ட வயசாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஆல்ரெடி போயிட்டுருக்கோம்னா தெரியும் அந்த ரோடு எப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிட்டி சைடில் இருந்துட்டு இப்போ அவுட்ரு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இயற்கையை ரசிச்சுட்டே நம்ம ஜேர்னி ஆகலாம், சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே தென்னை மரம் தான் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வாழை மரம், நெல், இல்லை விவசாயம் மட்டுமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி நெல் எது அதிகமாக இருக்குது சொல்லி பார்த்திங்கன்னா பாக்கு மரம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஈஷா வந்து ரீச் ஆகிட்டோம். ஈஷா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பேக் சைடு வந்துட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் போகணும். இப்போ நம்ம பேக்கில் வந்துருக்கானே வந்து பார்த்திங்கன்னா ஈஷா இந்த சைடு தான் அலோவ் பண்ணுறாங்க, ஸ்டாச்சு வந்து மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா உள்ள இருக்க ஏரியாலாம் வந்து அலோடு கிடையாது, வெளியில் இருக்க மட்டும் இந்த ஸ்டாச்சு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஈஷா யோகா வந்து உள்ளே போகணும்னா உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லியாச்சு. இப்போ ஸ்டாச்சு மட்டும் நம்ம ஈஷா சிவன் டெம்பிள் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லிங்க் மாதிரி கொடுக்குறாங்க அந்த என்ட்ரன்ஸில். அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வரோன்னு சொல்லிட்டு லிங்க், அந்த லிங்க்கில் போய் நம்ம எத்தனை பேர் வரோம், எந்த ஊர்லேருந்து வரோம், எத்தனை மணிக்கு வரோம் அப்படின்றது நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நாலு டைம் கொடுத்துருப்பாங்க, இப்போ 9 to 10, 10 to 11 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த டைம் வேணுமோ சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் 1 hour வந்து நமக்கு மெசேஜ் வரும், ஒரு 10 to 5 minutes மெசேஜ் வந்துடும், நீங்கள் இந்த டைமில் வந்து உள்ளே வந்துக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நம்ம காமிச்சோம்னா, மெசேஜ் காமிச்சோம்னா உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அங்கே என்ன சானிடைசர் எப்பயும் போல், நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்துட்டுருக்கும்போது பார்த்தோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் சைடு ஃப்ரண்ட்டில் தான் வந்துட்டுருக்கோம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வரமாட்டோம், ஆப்போசிட் லைனை உள்ளே வந்துட்டு உள்ளே போய் அங்கே கார் பார்க்கிங் பண்ணுறதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம சுற்றி பார்ப்போம் பார்த்திங்கன்னா யோகா செய்கிற இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வந்து யோகா மையம் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி போயிருக்கேன், அந்த டைம் வந்து போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறக்கேன் ரொம்ப நாள் ஆச்சுருக்காண்டி நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் பார்க்கறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கூட்டமாக இருந்தது, ரொம்ப வந்து க்ரௌடாக இருக்க மாதிரி தெரியல. கொஞ்சமாக தான் அது டைமுக்கு அலோவ் பண்ணுறாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க, நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாம் வந்து டூவீலரில் வந்தோம். அப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்தாங்க, அவங்க முன்னாடி போயிட்டாங்க. வந்துட்டு வந்து ரொம்ப வந்து உள்ளேலாம் அலோவ் பண்ணல, அந்த சிவன் கிட்டே போய் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அலோவ் பண்ணல, கொஞ்சமாக தான் அலோவ் பண்ணாங்க. அதனால் அவங்க எல்லாம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் மட்டும், நானே ஹஸ்பண்ட், தம்பி, மூணு பேர் மட்டும் டூவீலரில் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. 1 year மேலேயே ஆயிருக்கும், லாஸ்ட் இயர் வந்தப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த கார் முன்னாடி போய் பார்த்திங்கன்னா அவங்க போய் ரொம்ப நேரம் நிற்கல, உள்ளே வந்து அலோவ் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் போய் நின்றுட்டு கொஞ்சம் நல்லா சாமியில் பார்த்துட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பினோம். இப்போ நாங்கள் கிட்டே நம்ம வந்துட்டோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 kilometers தான் இருக்கும் இங்கேருந்து என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து. சிவன் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா 1.5 kilometers டிஸ்டன்ஸே இருக்கும், அந்தளவுக்கு இருந்தது. டபுள் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. மெயின் இப்போ நம்ம கிட்டே வந்துட்டோம், டூ வீலர் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு முன்னாடியே அலோவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வந்து பீப்புள்ஸ்லாம் வரனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் ஸ்டாச்சு பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அங்கே போய் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கும். நான் ரொம்ப வெயிலாக இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா டக்குனு வந்தோடனே கிளம்பிட்டாங்க, ஏன்னா ரொம்ப வந்து உள்ளே அலோவ் பண்ணவும் இல்லை செய்யலையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜஸ்ட்டு போக ஒரு ஃபோட்டோ எடுக்க செய்ய அந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. ரொம்ப நேரம் யாருமே ஜாஸ்தியாகவும் இருக்கவும் இல்லை. நான்
நாங்களும் வந்து டூ வீலர் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே இறங்கிட்டோம். டூ வீலரில் அவங்க நிற்கவே இல்லை, காரில் வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு வியூ கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நானும் ஹஸ்பண்ட் தம்பி மூணு பேரும் வந்துட்டுருக்கோம், இப்போ போயிட்டுருக்கோம். டூ வீலரில் வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் சிவன் சாச்சியை பார்க்குறதுக்கு. ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிவன் காதில் வந்து ஒரு வளைய மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேனிக்கூடு கட்டியிருந்துச்சு. அவ்வளோ தேனிக்கூடு வந்து பெருந்தேனின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தேனி கட்டியிருந்துச்சு. ஆனால் சிவன் சாச்சி வந்து லுக் வைஸ் பார்க்கும்போது நமக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருந்தது, ஆனால் எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. கரெக்டாக அந்த இயரிங் காதலுக்கு பார்த்திங்கன்னா இயரிங் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேனிக்கூடு கட்டி அவ்வளோ அழகாக வந்து தொங்கிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கும். எனக்கு அவ்வளோக்கா தெரியல, நான் நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் தான் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சானிடைசர் அடித்து அந்த கிருமி நாசினிக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு. சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே போக வேணாம், இன்னொரு டைம் வந்து குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் கொரோனா இந்த மேட்டர்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெளியிலேருந்துட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டோம். ஏன்னா ஜாஸ்தி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஏன்னா நம்ம உள்ளே போக வேணாம் வெளியிலேருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ஒரு 200 meter டிஸ்டன்ஸே தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் வெளியில் வந்துட்டுருக்கோம். ரொம்ப நேரம் வந்து அலோவ் பண்ணல, ஏன்னா அடுத்தடுத்து டைம் மென்ஷன் பண்ணி கொடுக்குறனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1 hour டைம் நமக்கு எக்ஸ்ட்ரா 1 hour அதுக்குள்ளே நம்ம வெளியில் வந்துடணும். ஏன்னா அடுத்தடுத்து வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 hour 2 hoursனால் மேபி வந்து 1 to 2 hoursில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரிப் வருவாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடணும். இப்போ நாங்களும் வந்து 45 minutes இருந்திருப்போம் எக்ஸாக்டாக, அதுக்கு மேலே வந்து நாங்கள் இருக்கல, நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்களும் இப்போ மூவ் ஆகி வெளியில் எக்ஸிட் ஆகி வெளியில் வரல, கீழே நாங்கள் வந்துட்டுருக்கோம். அங்கேருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ நாங்கள் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து இப்போ நாங்கள் மூவ் ஆகிட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன், ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸா யோகா மாயத்து போகட்டி கூட ஈஸா ஸ்டாச்சு சிவன் ஸ்டாச்சு பார்த்தோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன், உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி